வணக்கம். இப்ப இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா கம்போன். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிருக்கிற ஒரு என்ன சொல்ற ஆர்ஆர் த்ரில்லர். ஓகேவா, இது வந்து ஏதோ பிலிப்பினோ லாங்குவேஜ் என்னமோ, பட் படம் நல்லா இருந்துச்சு, அதனால ஓகே பார்த்தேன். த்ரில்லர் படம், அதாவது ஆர்ஆர் த்ரில்லருங்கிறதுனால பார்த்தேன். இது வந்து டைரக்டர் வந்து கிங் பாலிஸ் சாக், அவரோட டைரக்ஷன்ல டைரக்ட் பியூட்டி கோன்சலஸ், ஜீனப், எரின் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு வச்சுக்கலாம். கதை என்னன்னா, மன ஆரம்பம் ஆரம்பிக்கிற கதை தான், ஒரு 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 ஃபேமிலி, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. அங்கே வந்து ஒரு நாள் நைட்டு வந்து கதவு திடீர்னு டோர்கிட்ட வந்து நிற்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து உள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிறவரை தான் தான் அப்பான்னு சொல்லுது, அவரு இல்லைங்கிறாரு. ஆனால் அந்த குழந்தைக்கு அமானுஷ சக்திகள்லாம் நிறைய இருக்கு. இது எதுக்காக அந்த குழந்தை வந்துச்சு, ஏன் இவர் அப்பான்னுச்சு, கடைசியில் என்ன ஆச்சு, இவ்வளோதான் கதை, சிம்பிள். ஓகேங்களா, பட் ஆனால் தரமாக எடுத்திருப்பாங்க, மேக்கிங் நல்லாயிருக்கும். லாங்குவேஜை பற்றி யோசிக்கவே இல்லை, இதில் சுத்தமாக என்ன பேசுகிறதில்ல, சப்டைட்டில் இங்கிலீஷில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். பட் அந்த ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிள் ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஆட்களும் கம்மியாக வச்சு தான் எடுத்திருக்கிறாங்க அந்த படத்தை. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அவர் ஹீரோ வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு 4-5 பேர், இங்கே ஒரு 4-5 பேர், இந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான், கம்மி பட்ஜெட் போல் தான் எடுத்துருக்குறாங்க. நல்லா மேக் பண்ணியிருந்தாங்க, கேமரா ஒர்க்கு நல்ல கிளாரிட்டி, நல்ல கலரிங்கு, நல்ல மேக்கிங் கலர், கேமரா இதை பொறுத்த வரைக்கும், ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். எடிட்டிங் அதே மாதிரி தான், ரொம்ப பெரிய படம் இல்லை, கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் படத்தை முடிச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப லேக் ஆகிறதோ அதெல்லாம் ரொம்ப தெரியாத அளவுக்கு நீட்டாக முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஹார்ன் அடிக்குது போவோம், அதே மாதிரி கதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராவல் ஆகி போகும். இதில் அந்த மெயினாக வந்து அந்த குழந்தை, அது கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் செம்மையாக இருக்கும், நமக்கு அந்த பயம் வரணும் இல்ல. இதில் வந்து வேதாளம் படத்தில் அஜித் சிரிக்கிற அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு சீன் இருக்கும், அது நல்லா பண்ணியிருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு அது பார்த்தோன்னு அது இதாச்சு. அந்த குழந்தை வந்து நல்லா நடிச்சிருக்கும், அது அந்த கோபமாக இருக்கும் போதாக இருக்கட்டும், பாவமாக பேசும் போதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஹோல் படத்தையும் தாங்கிறது யாருன்னா அந்த குழந்தை தான் அவ்வளோ இதாக நடிச்சிருக்குது, அந்த அளவுக்கு இருக்கு படம். நல்ல டைம் பாஸ் ஆகும், நீங்கள் லாங்குவேஜ் பற்றி யோசிக்கணும்னா நல்ல ஒரு தரமான ஒரு ஹாரர் படமாக இருக்கும். அதுக்கு ஓவராக பயமுறுத்துறதும் கிடையாது, ஐயோ அப்படி இப்படின்னு பயங்கரமாக பயமுறுத்துகிற சீன்ஸ்லாம் கிடையாது, ஓரளவுக்கு லிமிட்டாக வச்சு ஓரளவுக்கு இதாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர் இந்த மாதிரி எல்லாமே நீட்டாக எந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். பிரச்சனைன்னு சொல்லணும்னா எதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம்னோ, அதில் இந்த ஸ்க்ரீன் பிளே சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக, இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தா நிறைய பேர்த்துக்கு போய் சேர்ந்துருக்குமோ. ஒரு சில இந்த ஹாரர் த்ரில்லர் எதிர்பார்க்குறீங்க ரொம்ப அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க, இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் கிடையாது, ஓரளவுக்கு அப்படியே நீட்டாகவே தான் போகும். அந்த மாதிரிலாம் கொண்டு போனது வந்து அதுவே ஒரு சில பேர்த்துக்கு மைனஸாக தோணலாம், பட் எனக்கு வந்து நீட்டாக இருந்துச்சு படம். ஓகேங்களா, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, பாருங்கள், டைம் பாஸ் ஆகும் நல்லாவே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய்.